பிற மற்ற இவ்விரு தனி மொழிகளும் ஒரே பொருள் தருவனவா? புட்டி புண் போன்ற சொற்களுக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் விளக்கம் என்ன? கேட்டறிவோமா? பாருங்கள். பிற மற்ற எனும் தனி மொழிகள் இரண்டும் ஒரே பொருளை தருவனவாக கொள்ளப்பட்டு அவ்வாறே பலராலும் ஆளப்படுகின்றன. தமிழிலுள்ள இத்தனித்தன்மை பிற மொழிகளில் இருப்பதாக தெரியவில்லை. தமிழிலுள்ள இத்தனித்தன்மை மற்ற திராவிட மொழிகளில் இருப்பதாக தெரியவில்லை எனும் இவ்விரு தொடர்களையும் கூர்ந்து நோக்கினால் பிற மற்ற எனும் இவ்விரு சொற்களுக்கும் உள்ள நுண்ணிய வேறுபாடு புலப்படும் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். பிற என்பது மொழி என்னும் தொடர்பு தவிர பிற எத்தொடர்பும் அற்றது என பொருள்படுகின்றது. மற்ற என்பது மொழி என்னும் பொதுமையால் மட்டுமே அன்றி திராவிட குடும்பம் என்னும் சிறப்பு உறவும் உடைய ஏனைய மொழிகள் என்று பொருள்படுகிறது என்று விளக்குகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். புட்டி என்ற சொல் பற்றி புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். குவிந்த வாயாதலின் குப்பி என்றும் நீர் முதலியவற்றை புகட்ட பயன்படுதலின் புட்டி என்றும் பாட்டி என்ற வேற்றுமொழி சொல் வடசொற்கிளவி எனும் நூற்பாவுக்கு ஏற்ப போத்தல் என்றும் கூறும் வழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். புன்காயம் இவை பற்றி என்ன கூறுகிறார்? இவை இரண்டும் பொருள் வேறுபாடின்றி ஆளப்படினும் இவற்றிடையே நுண்ணிய பொருள் வேறுபாடு உண்டு என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். புண் நோயால் ஏற்படுவது, நாற்றம் சீழ் ஆகியன அதன் விளைவு. காயம் வெட்டுக்காயம் என்பதை நாம் இங்கு எண்ணி பார்க்கலாம். போரில் ஏற்படுவதையும் பண்டை தமிழர் புண் என்றே கூறினர். காயம் என்பது பிற்கால வழக்கு. ஆனால் ஒரு பொருள் குறித்த இரு சொல்லாக்கிய அவை இன்று இருவேறு பொருள் உணர்த்தும் இருவேறு சொற்களாகவே பெரும்பாலோரால் ஆளப்படுகின்றன. இது வட்டாரந்தோறும் வேறுபடவும் கூடும் என்று விளக்குகிறார்கள். இவ்வாறு பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் புலவர் மா நன்னன் அவர்கள் அருமையான விளக்கங்கள் தருகிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து புலவர் மா நன்னன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.